கடுமையா பரவுது கொரோனா, இதனால இனிமேல் இதுக்கெல்லாம் தடை அப்படின்னு ஒரு உத்தரவு வெளியிட்டிருக்காங்க. இது பற்றி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப அதிக அளவுல கொரோனா தொற்று பரவி வருது. ஏன் அப்படின்னா ஒமிக்ரான் வைரஸ் பல நாடுகள்ல வேகம் எடுத்திருக்கு. ஆனா நம்ம தமிழகத்திலயும் இந்தியாவிலயும் கொரோனா தொற்று ரொம்பவே குறைந்திருக்கு. இந்த தொற்று குறைவானதுனாலதான் இப்ப மக்கள் ரொம்பவே வந்துட்டு எல்லா இடங்கள்லயும் அதிக அளவுல காணப்படுறாங்க. கொரோனா தொற்று அதிகமா இருக்கிறதுனால ரொம்பவே பாதிப்பும் அதிகமா இருக்கு. இந்த தொற்று குறைக்கிறதுக்கு தமிழக அரசு இப்போ ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுபடி பொது சுகாதார சட்டம் 1939 பிரிவு 71 உட்பிரிவு 1 படி கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவங்க பொது இடங்களுக்கு செல்ல அனுமதி கிடையாது. நியாய விலை கடைகள், வியாபார நிறுவனங்கள், சூப்பர் மார்க்கெட், திரையரங்கம், திருமண மண்டபம், தங்கும் விடுதிகள், டீ கடைகள், வங்கிகள், பள்ளிகள், கல்லூரிகள், விளையாட்டு மைதானங்கள், துணி கடைகள், கடை வீதிகள், ஓட்டல்கள், பெட்ரோல் விற்பனை நிலையங்கள், தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகள், அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், இங்கெல்லாம் அவங்க வந்துட்டு போக முடியாது. இந்த இடங்களுக்கெல்லாம் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவங்க செல்ல அனுமதி மறுக்கப்படுது. மேல் குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றாத பொதுமக்கள், நிறுவன உரிமையாளர்கள் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படிங்கறதும் தெரிவிச்சிருக்காங்க. இதுபடி வந்து கொரோனாவை வந்து இப்ப குறைக்கிறதுக்கு பல விஷயங்கள் அவங்க செய்து வராங்க, பல நடவடிக்கைகளை அவங்க எடுத்து வராங்க. தடுப்பூசி எல்லாருமே கண்டிப்பா போட்டுக்கணும், இந்த தடுப்பூசி எல்லாரும் போட்டுக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்ப இந்த விதிமுறைகளை அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த தடுப்பூசி போட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இனிமே போடாம இருக்கிற எல்லாருக்குமே இப்ப வந்துட்டு இந்த நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்காங்க. இதுபடி பார்த்தா இனிமே நிறைய பேர் தடுப்பூசி போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த தடுப்பூசி போட்ட எல்லாரும் தான் வெளியில வரணும், போடாம வெளியில வந்தா கண்டிப்பா வந்துட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய பேர் வந்துட்டு தடுப்பூசி போடாம இருக்கிறதுனால முதல் இரண்டாம் தடுப்பூசி போட எல்லாத்துக்குமே வந்துட்டு நிறைய கட்டுப்பாடுகள் பண்ணிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் இன்னைக்குதான் அரசு கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் வர காலங்கள்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த கடைபிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லாரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது சுகாதார சட்டம் 1939 பிரிவு 71 உட்பிரிவு 1 படி கொரோனா தடுப்பூசி எல்லாருமே போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்காங்க. மேலும் இது போல உங்களுக்கு பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் தடுப்பூசி போடலன்னா போய் தடுப்பூசி போட்டுக்கோங்க. நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கொரோனான்ற பெருந்தொற்று நாட்டையும் நாட்டு மக்களையும் வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. முதல் அலையை விட மாறுபட்டதா ரெண்டாவது அலை இருந்துச்சு. அதே போல ரெண்டாவது அலையை விட மாறுபட்டதா மூன்றாவது அலை இருக்கலாம். நோய் இப்படித்தான் பரவும், இந்த மாதிரியான விளைவுகளை தான் ஏற்படுத்தும்னு உறுதியாக சொல்ல முடியாத நோயாக இருக்கிறதுனால மக்கள் அலட்சியமாக இருந்துடக்கூடாது. கொரோனாவில் இருந்து காத்துக்கொள்ள தடுப்பூசியே தலை சிறந்த ஆயுதன்றது உலகம் ஒப்புக்கொண்ட உண்மையாகும். தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசால் தரப்பட்ட தடுப்பூசிகளை முழுமையாக செலுத்திட்டோம். கூடுதலாக நாமும் வாங்கியும் பொதுமக்களுக்கு செலுத்திட்டோம். படிப்படியாக ஒன்றிய அரசால் தடுப்பூசி தரப்பட்டு வருது. இவை போதுமானதாக இல்லை, கிடைக்க கிடைக்க நாம் செலுத்தி வருகிறோம். முதல் டோஸ், இரண்டாவது டோஸ் என முழுமையாக அனைத்து மக்களும் போட்டு முடிக்க வேண்டும். 18 வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு, பச்சிளம் குழந்தைகளுக்கான தடுப்பூசி நிலைப்பாடுகள் இன்னமும் எடுக்கப்படவில்லை. இத்தகைய சூழலில் மக்கள் எவ்வளவு எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத நான் சொல்ல தேவையில்லை. இதுவரை தடுப்பூசி போடாதவங்க போட்டுக்குங்க. தனியார் மருத்துவமனைகளும் இலவசமாக தடுப்பூசி செலுத்த முன்வந்துள்ளத இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேன். 2 மாஸ்க்குகளை பயன்படுத்துங்கள். வெளியில் வைத்து மாஸ்க்குகளை கழற்றவோ எடுக்கவோ வேண்டாம். கைகளை சுத்தமாக வச்சிருங்க. சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்க. நோய் தடுப்பு மருந்துகள், சத்தான உணவு வகைகளை எடுத்துக் கொள்ளுங்க. உடல்நலத்தையும் மனநலத்தையும் பேணுங்கள். நமக்கு நாமே காவல் என்பதை உணருங்கள். கொரோனாவுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். நன்றி, வணக்கம்.